முதல்ல உங்களோட கேள்வியே தப்பு. இயற்கை சீற்றம்னு யார் சொன்னது? இயற்கை மலை மேல வந்து வீடு கட்டினது இயற்கையோட தப்பா இல்ல உங்களோட தப்பா? உங்க தப்புங்க. பணம் போட்டா வாங்க முடியாத ஒரு பொருள் கேட்டா உயிர் மட்டும்தான். எத்தனை உயிர் இது வரைக்கும் 260க்கு மேல தாண்டி போச்சுங்க. இன்னமும் நீங்க திருந்தாம இயற்கை கிட்ட மோதிக்கிட்டே இருந்தா பலியாக போறது நீங்க தான், இயற்கை கிடையாது. வணக்கம். முதல்ல உங்களோட கேள்வியே தப்பு. இயற்கை சீற்றம்னு யார் சொன்னது? இயற்கை மலை மேல வந்து வீடு கட்டினது இயற்கையோட தப்பா இல்ல உங்களோட தப்பா? உங்க தப்புங்க. பணத்தாசை பிடிச்சி போய் ரெசார்ட் கட்டுற இயற்கைக்கு வர மக்கள் கிட்ட ஒரு 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 நைட்டு பகல் எவ்வளவு வாங்குறீங்க? 5000, 7000, 10000. பேராசை பெருநஷ்டம் தான். விலை மதிக்கு விலை பணம் போட்டா வாங்க முடியாத ஒரு பொருள் கேட்டா உயிர் மட்டும்தான். எத்தனை உயிர் இது வரைக்கும் 260க்கு மேல தாண்டி போச்சுங்க. இன்னமும் நீங்க திருந்தாம இயற்கை கிட்ட மோதிக்கிட்டே இருந்தா பலியாக போறது நீங்க தான், இயற்கை கிடையாது. இயற்கை நான் குறையே சொல்ல மாட்டேன். இயற்கை என்ன பண்ணுது? மழை வருது, தண்ணி போறதுக்கு வழி இருந்தா அது பாண்டு போகுது. அந்த தண்ணி போகக்கூடிய இடத்துல நீ எடுத்துட்டு போய் வீடை கட்டிட்டு மழை வந்தது, வெள்ளம் வந்தது, நிலச்சரிவு வந்தது, மக்கள்லாம் செத்துட்டாங்க, இயற்கை சீற்றம், இயற்கை சீற்றம்னா எப்படி ஏத்துக்க முடியும்? ஏரி ஃபுல்லா வீடை கட்டிங்க, தண்ணி போக வழி இல்லை, உடனே என்ன பண்றீங்க? அரசாங்கத்து மேலேயும் அவன் மேலேயும் இவன் மேலேயும் குறை சொல்றீங்க. அதுல அரசாங்கத்துக்கும் ஒரு விதமான இது உண்டு, நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஏனா ஒரு ஒரு ஏரி ஒரு தண்ணி போகக்கூடிய ஒரு இடத்துல நீங்க என்ன பண்றீங்க? வீடை கட்டுறீங்க. அது கரண்ட் பில் கொடுக்குறது யாரு? கரண்ட் கட்ட கரண்ட் லைன் கொடுக்குறது யாரு? கார்பரேஷன் வரி வாங்குறது யாரு? தனி டாக்ஸ் வாங்குறது யாரு? அரசாங்கம். அதே அரசாங்கம் என்ன பண்றீங்க? தண்ணி வந்து நின்று போச்சுன்னு மறுபடியும் அந்த வீட்டை அடிக்கிறீங்க. என்னையா இதெல்லாம்? அரசியல் அமைப்பு இங்க ஸ்ட்ராங் ஆகாத வரைக்கும், அரசாங்கங்கள் ஸ்ட்ராங் ஆகாத வரைக்கும் இங்க எதுவுமே சரியா வராது. இந்த சாவு இல்ல, இன்னும் அதிகப்படியான இனி பாருங்க. இதெல்லாம் வெறும் ஆரம்பம் தான், இனிமேல் தான் இருக்கே ஆட்டம். ஏன்னா இங்க மனிதாபிமானங்களும் மனிதமும் இது வந்து செத்து போச்சு. எப்படின்னு கேக்குறீங்களா? ஒருத்தன் வாத்தியம் கூப்பிட்டு நாயை கூப்பிட்டுட்டு ரோட்ல போறா போல, தெரியாம அந்த நாய் ஓடி போய் அப்படி யூரின் செவுத்து மேலே. எப்பவுமே நாய் இங்க யூரின், இந்த டயரு, இந்த செவுறு, இது மேலே தான் யூரின் அடிக்கும். அந்த செவுத்துல அடிச்சுச்சின்னு அவங்ககிட்ட ஒரே தகராறு. இப்ப போன வாரம் வல்சர வாக்கத்துல அதே மாதிரி, எவனா பைக் எத்துந்து அப்படி தெரியாம இந்த காமன் ஓரமா விட்டுட்டு போயிட்டானா, அதுக்கும் அவ்வளோ பேச்சு. எங்கேயாச்சும் காத்துல இருந்து ஒரு குப்பை வந்து விழுந்துட்டா, அதுக்கும் அவ்வளோ பேச்சு. எவனா குடிச்சிட்டு பாட்டில போட்டு போயிட்டானா, உங்க நீங்க தான் பாட்டில போட்டீங்கன்னா, அது அவ்வளோ பேச்சு. அப்புறம் இப்படிதான் ஆகும், வேற எப்படி ஆகும்? மனிதாபிமானமும் மனித தன்மையும் என்னைக்கு இங்க போச்சோ அன்னைக்கே எல்லாமே நாசமா போச்சு. பாருங்க, அழிவை பாருங்க, கொஞ்ச நெஞ்சம் அழிவா, அநியாயம் பார்த்து அப்படியே கண்ணும் மனசும் கலங்குதுங்க. ஒரு ஒரு உயிரும் விலை மதிக்கக்கூடிய உயிர்கள் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம போச்சு. காரணம் யாரு? மக்களுடைய பேராசையும் அரசாங்கத்தோட அஜாக்கிரதையும். சரியா, நான் அரசாங்கத்தையும் முழுக்க குறை சொல்லுவேன். சரியா, ஒருத்தன் போய் ஒரு மலையில வீடு கட்டுறானா, ஏன் கட்ட விடுற? ஏன் கட்ட விடுற? கட்டுறதுனால நீ உயிரிழப்பு. இந்த உயிரிழப்பு ஆவறது இல்லாம இதுக்காக இங்கிருந்து இவ்வளவு போய் அது பல கோடி செலவாகி இதெல்லாம் எதுக்கு? இதை கரெக்டா அப்பப்ப நீ தடுத்து நிறுத்தினா? மக்களாகிய உங்களுக்கும் சொல்ற, ஆசை மட்டும் இருக்கலாம் தப்பு இல்லை, ஆனால் பேராசைகள், யார அடிச்சுட்டு மேலே ஏறது, யார தள்ளி விட்டு மேலே ஏறது, யார கொலை பண்ணிட்டு மேலே ஏறது, இதெல்லாம் எப்போ அதிகமாயிட்டே இருக்கோ அப்ப சீற்றங்கள் அதிகமாக தான் இருக்கும். இயற்கை நம்மளை அழிக்க தான் செய்யும். நீ செயற்கைய எவ்வளவு எவ்வளவு அழிக்க நினைக்கிறியோ அப்ப இயற்கைகள் அதிகமா வந்துட்டு தானே இருக்கோ. அப்ப ஏன் இயற்கை குற்றம் சொல்ற? இயற்கையோட குற்றம் நான் ஏத்துக்கவே மாட்டேன். மனிதனுடைய பேராசை தான், இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எப்படி? மனிதனுடைய மிகப்பெரிய பேராசை
இதுல அரசியல்வாதிகள் பணம் பார்க்கறதுக்காக, அரசாங்க அதிகாரிகள் பணம் பார்க்கறதுக்காக, நீ வீடு கட்டிக்கோ, இந்த லைன் கொடுத்துறேன், இந்த கரண்ட் வச்சுக்கோ, இந்த கார்பரேஷன் வரிய கட்டிட்டு, இந்த தண்ணி வாட்டர் வச்சுக்கோ அப்படின்னு. யாரு யாரோட தப்பு இது? அரசாங்கம் தப்பும், மக்களோட தப்பும். இயற்கையோட தப்பு இல்லை. தயவு செய்து இயற்கையை குறை சொல்லாதாங்க, நான் ஏத்துக்கவே மாட்டேன். நன்றி.